திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே குமாரசாமி கோவிலின் பூட்டை உடைத்து உண்டியல் மற்றும் பீரோவில் இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குமரஞ்சேரி பகுதியில் உள்ள குமாரசாமி கோவிலுக்கு வழக்கம் போல் பூஜை செய்ய அர்ச்சகர் சென்றுள்ளார். அப்போது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு உண்டியில் இருந்த 15,000 மற்றும் பீரோவில் இருந்த 2,000 பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பொன்னேரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் 1348 ஆண்டு சதயவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. அழியாநிலை கிராமத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் புதுக்கோட்டை, தஞ்சை, நாகை, மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 54 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதில் பெரிய மாடு பிரிவில் 10 ஜோடி மாடுகளும், நடுமாடு பிரிவில் 17 ஜோடி மாடுகளும், கரிச்சான் மாடு பிரிவில் 27 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன. பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு 110,000 ரூபாய் மதிப்பிலான கோப்பைகள் மற்றும் ரொக்க பணம் வழங்கப்பட்டது. மேலும் சாரதிகளுக்கு கொடிப்பரிசு மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. திருப்பூர் விஜயாபுரம் பொன்முத்து நகர் பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பெண் விற்பனையாளர் எடை போடுவதில் கையாடல் செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. விஜயாபுரம் பொன்முத்து நகர் பகுதியில் உள்ள அரசு நியாய விலை கடையில் விற்பனையாளராக இருப்பவர் இந்திராணி. இவர் எடை போடுவதில் முறைகேடு செய்து 1 கிலோவிற்கு 1/2 கிலோ அளவிற்கு மேல் துவரம் பருப்பை திருடியது வாடிக்கையாளர் ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து இந்திராணி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் பத்ரகாளியம்மன் கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலப்புதூரில் அமைந்துள்ள இக்கோவில் பூச்சொரிதல் விழாவில் பக்தர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்த மல்லிகை, ரோஜா, சம்பங்கி, தாமரை, செவ்வந்தி உள்ளிட்ட பல்வேறு வகையான பூக்களை வழங்கினர். தொடர்ந்து அம்மனுக்கு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அம்மனுக்கு படைக்கப்பட்ட பூக்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. ஈரோட்டில் 5,95,00,000 ரூபாய் வாடகை தொகையை நிலுவை வைத்த தனியார் பள்ளிக்கு வீட்டு வசதி வாரிய அதிகாரிகள் சீல் வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோட்டில் ஸ்ரீ அம்மன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி என்ற தனியார் பள்ளி ஈரோடு வீட்டு வசதி பிரிவுக்கு சொந்தமான இடத்தில் அமைந்துள்ளது. இப்பள்ளியின் சார்பில் வீட்டு வசதி பிரிவுக்கு மாதந்தோறும் செலுத்த வேண்டிய வாடகை தொகை சரிவர கட்டாமல் கடந்த 5 வருடங்களுக்கும் நிலுவை வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலுவையில் வாடகை தொகையான 5,95,00,000 ரூபாயை செலுத்தக்கூடிய பள்ளியின் தாளாளருக்கு அதிகாரிகள் முறைப்படி நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். இவ்வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்ற நிலையில் உரிய பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வுக்கான நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அதிகாரிகள் பள்ளியை பூட்டி சீல் வைத்தனர். காஞ்சிபுரத்தில் கோடை விடுமுறை முடிந்து தனியார் பள்ளிகள் திறக்கப்படவுள்ள நிலையில் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் பள்ளிகளின் 250 பேருந்துகள் மற்றும் வேன்களை ஆய்வு செய்யும் சிறப்பு முகாம் திம்மசமுத்திரம் தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் தினகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் தனியார் பள்ளி வாகனங்களின் இருக்கைகள், அவசர உதவி, கதவுகள், முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பு கருவிகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் தேர்வு பெறாத வாகனங்கள் மீண்டும் சீரமைத்து கொண்டுவர திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சர்வதேச சிறுதானிய கருத்தரங்கு மற்றும் எதிர்காலம் சார்ந்த சிறுதானிய உணவுப் பொருட்கள் கண்காட்சி பல்கலைக்கழக அன்ன அரங்கில் நடைபெற்றது. இதில் வேளாண்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு சிறுதானிய உணவுப் பொருட்களின் கண்காட்சியினை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இறக்க தென்னை விவசாயிகளுக்கு தற்போதைக்கு அனுமதி இல்லை என்றார். இது தொடர்பாக கோரிக்கை அதிகரிக்கும் பட்சத்தில் அரசு அனைவரிடமும் கலந்தாலோசித்து முடிவெடுக்கும் என்றும் கூறினார். காஞ்சிபுரத்தில் தனியார் உணவகத்தில் உள்ள சமையல் அறையில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைத்தனர். காஞ்சிபுரம் சங்கராவடம் அருகே உள்ள தனியார் உணவகத்தில் பூரி சுடும்போது வெப்பத்தின் காரணமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சமையல் அறையில் ஏற்கனவே எண்ணெய் கசடுகள் அதிகம் சூழ்ந்திருந்த காரணத்தினால் சமையலறை முழுவதும் தீ வேகமாக பரவியது. இதையடுத்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உணவக ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சமையல் அறையில் பற்றியிருந்த தீயை அணைத்தனர்.
கோவையிலிருந்து உதகைக்கு போதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். கோடை விடுமுறை என்பதால் உதகை மற்றும் கோத்தகிரிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கோவையிலிருந்து உதகை செல்ல போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் அருகே ஸ்ரீ சந்திமரிச்சி அம்மன், ஸ்ரீ வைரவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. சங்கம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் சின்ன மாடு பிரிவில் 10 மாட்டு வண்டிகளும் பூஞ்சிட்டு மாடு பிரிவில் 12 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. அப்போது நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறிப்பிட்ட நேரத்தில் அடைந்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இப்போட்டியை சாலையின் இருபுறமும் நின்றிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். குன்றத்தூரில் வீட்டின் சுவற்றில் துறையிடும் போது மின்சாரம் தாக்கி தம்பி பலியான நிலையில் காப்பாற்ற சென்ற அவரது சகோதரி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குன்றத்தூர் அடுத்த தரப்பாக்கம் முரசொலிமாறன் நகரில் ராஜேஸ்வரி என்பவர் வசித்து வருகிறார். அவரது தம்பி ஐயப்பன் வீட்டின் சுவற்றில் ட்ரில்லிங் மிஷின் மூலம் துளையிட்ட போது மின்சார ஒயரில் பட்டு மின்சாரம் தாக்கியது. அப்போது ஐயப்பன் சம்பவத்திலேயே உயிரிழந்தார். அவரை காப்பாற்ற சென்ற அவரது சகோதரி ராஜேஸ்வரி லேசான காயங்களுடன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கார் மரத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாலையில் சூலூர் நோக்கி கார் ஒன்று வந்து கொண்டிருந்த போது நாய் குறுக்கே பட்டதால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரம் இருந்த புளிய மரத்தின் மீது மோதியது. இதில் கார் தீப்பிடித்து எரிந்த நிலையில் காரில் இருந்தவர்கள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து கார் முழுவதும் தீப்பரவி எரிந்து நாசமானது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மற்றும் நெமிலி தாலுகாவிற்கு உட்பட்ட 24 பள்ளிகளைச் சேர்ந்த 170 பள்ளி வாகனங்களில் மாவட்ட வட்டார போக்குவரத்து துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். அரக்கோணம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வில் பேருந்துகளில் அவசரகால வழிமுறைகள், தீயணைப்பு கருவிகள், முதலுதவி பெட்டி உள்ளிட்டவை குறித்து சோதனை நடத்தப்பட்டது. முன்னதாக தீயணைப்பு துறை சார்பில் தீ தடுப்பு குறித்த செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது குறைபாடுகள் உள்ள 15 பள்ளி வாகனங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே வலமைய பூங்காவில் குப்பை கிடங்கு அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எவரடி நகரில் வலமை பூங்கா என்ற பெயரில் சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது. இங்கு திடக்கழிவு மேலாண்மைக்கான குப்பைகளை சேகரித்து தரம் பிரித்து பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து சுற்றுவட்டார பகுதி பொதுமக்கள் வலமைய பூங்காவை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குப்பை கிடங்கு அமைப்பதால் சுற்றுச்சூழல் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் என வேதனை தெரிவித்தனர். கேரள மாநிலம் மலப்புரம் அருகே தனியார் உணவகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திரிகுளம் பகுதியில் சந்திராஸ் என்ற உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த உணவகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு தீ மலமளவென எரிய தொடங்கியுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் சிறிது நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் உணவகம் முற்றிலும் எரிந்து நாசமானது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் யாசகம் பெறும் முதியவர் ஒருவர் முதல்வர் நிவாரண நிதிக்கு 10,000 ரூபாய் செலுத்திய ரசீதை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளம் ஆழங்கிணற்றை சேர்ந்த முதியவர் ஊல்பாண்டியன் இவர் ஊர் ஊராக சென்று யாசகம் எடுக்கும் பணத்தை சேமித்து சமூக சேவைகளை செய்து வருகிறார். இதுவரை 55 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதியுதவி செய்துள்ளார். இதனிடையே முதியவர் முதல்வர் நிவாரண நிதிக்கு 10,000 பணத்தை வங்கியில் செலுத்தியுள்ளார். தொடர்ந்து அதற்கான ரசீதை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்விஜான் வர்கீஸிடம் வழங்கினார். கேரள மாநிலம் கோழிக்கோடு கோட்டாஞ்சேரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 2 சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். திருவனந்தபுரம், கோழிக்கோடு உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது.
இதன் காரணமாக கோடிக்கோடு கோட்டாஞ்சேரி ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்போது மலப்புரம் தானூர் பகுதியைச் சேர்ந்த இருவர் ஆற்றின் நடுவே சிக்கிக் கொண்டனர். இதனையடுத்து சுமார் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கயிறு கட்டி 2 சுற்றுலா பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஸ்ரீ கெங்கையம்மன் கோவிலில் சிரசு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. கீழ்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள கெங்கையம்மன் கோவில் திருவிழாவும் முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் அம்மன் சிரசு தலையில் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். அப்போது பக்தர்கள் அம்மன் மீது உப்பு மிளகு தூவி ஆடு கோடிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னர் மேலதாளங்கள் முழங்க அம்மன் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கெங்கையம்மனை வழிபட்டு சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே தங்க நகை வாங்குவது போல் நடித்து 1,55,000 மதிப்புள்ள 3 தங்கச் செயின்களை திருடி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த நேமாராம் காந்தி சாலையில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவருடைய கடைக்கு வந்த இளைஞர் ஒருவர் நகை வாங்குவது போல் நடித்து 4 தங்கச் செயின்களை திருடிவிட்டு தப்பி சென்றார். அப்போது ஒரு தங்கச்செயின் மட்டும் கடையின் வாசல் பகுதியில் விழுந்துள்ளது. இதுகுறித்து நேமாராம் கொடுத்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.